அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் 15 மற்றும் 16. மயான கரை போல நெட்டூர் கோட்டையை சுற்றியுள்ள மண்பூமி நடுநிசையில் அதிபயங்கரமாக காட்சியளித்தது. கோட்டைக்குள் பதுங்கி இருக்கும் வீரபாண்டியனையும் அவன் மனைவியையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் வீரசேகரர் மாபெரும் சோழிய படையை திரட்டி வந்து 9 நாளாக முற்றுகையிட்டான். பலம் மிகுந்த 4 கோட்டை சுவர்களில் வெளிமதில் சுவரை மட்டுமே அவனால் தகர்க்க முடிந்தது. முதலாவது கோட்டை வாசல் மட்டுமே உடைபட்டு தீ மயமாக காட்சியளித்தது. இன்னும் 3 கோட்டை சுவர்களையும் கோட்டை வாசல்களையும் தகர்த்தாக வேண்டும். அதற்குள் உள்ளும் புறமும் எண்ணற்ற போர் வீரர்களின் உடல்கள் பிண மலைகளாக குவிந்து விட்டன. எங்கும் இரத்த வாடை. பகலெல்லாம் சிந்திய இரத்தத்தால் செம்மன் பூமி உறைந்து போய் குங்குமத்திடலாகவும் இரவு கன்னிகைக்கு வீர தேவதை அளிக்கும் சிவப்பு முத்தமாகவும் விளங்கியது. நள்ளிரவாகையால் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கோட்டைக்கு எதிரே உள்ள மயானக்கரையில் சோழிய படைகள் கூடாரங்கள் அடித்து உறங்கிக் கொண்டிருந்தன. மறுநாள் போரில் மீளா நித்திரை அடைவதற்கு போர் வீரர்கள் முன்னிரவிலே உறங்கி ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தனர். தலைமை பாசறையில் வீரசேகரன் உற்சாக பெருவெள்ளத்தில் மூழ்கியவனாக உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தான். அவனது விழிகள் தூரத்தில் தெரியும் நெட்டூர் கோட்டையின் பலமான சுவர்களின் மீதே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. அவனுக்கு பின்னால் அவனுடைய அருமை தோழனான ஜனநாதன் வழக்கம் போல விசம சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான். 9 நாள் யுத்தம். ஆனாலும் முதலாவது கோட்டை வாசலை உடைத்து விட்டோம். இன்னும் 3 கோட்டை வாசல்களை உடைத்து உள்ளே புகுந்தால் வீரபாண்டியனையும் அவன் மனைவியையும் சுலபமாக சிறைப்பிடித்து விடலாம் என வீரசேகரன் உற்சாகமாக கூவினான். அது அவ்வளவு சுலபம் அல்ல தம்பி என சிரித்த ஜடநாதன் பெண்ணின் முகத்தை வாஞ்சையுடன் தன் பக்கம் திருப்புவது போல வீரசேகரனின் அழகிய முகத்தை வாஞ்சையுடன் தன் பக்கம் திருப்பி, தம்பி, முதலாவது கோட்டை வாசலை பிடிக்க நான் மந்திர ஆலோசனை சபையில் கணித்தபடி நம்முடைய அரசாங்க படையில் 10,000 வீரர்களை உயிர்பலி கொடுத்து விட்டாய். இன்னும் 3 கோட்டை வாசல்களையும் பிடிக்க நான் சொன்ன கணக்குப்படியே இன்னும் 30,000 போர் வீரர்களை பலி கொடுக்க வேண்டும் என்றான். பலி கொடுப்போம். ஆனால் அரசாங்க படையில் உபரியாக இருந்த 10,000 போர் வீரர்களின் கணக்கு தீர்ந்து விட்டது. இனி அரசாங்க படையில் ஒரு போர் வீரனின் உயிரை கூட பலி கொடுக்க கூடாது. உயிர் பலி கொடுப்பதற்கு என்றே ஆடையூர் நாடாழ்வாரிடம் இருந்து 30,000 போர் வீரர்களை அரசாங்கத்திற்கு இரத்த தானம் வழங்கும்படி செய்திருக்கிறாயே. நம் மந்திர ஆலோசனை சபையில் ஆடையூர் நாடாழ்வார் சொன்ன வாக்குப்படி அவர் தம்முடைய 30,000 போர் வீரர்களையும் மார்க்கண்டேய முதலியின் மேற்பார்வையின் கீழ் தயாராக அனுப்பிவிட்டார். படை வீரர்கள் எல்லாம் நேற்று இரவே வந்து சேர்ந்து தாங்கள் சாக வந்தவர்கள் என்பது தெரியாமல் உண்டு கழித்து உல்லாசமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாவதற்காகவே 30,000 போர் வீரர்களை அனுப்பிய ஆடையூர் நாடாழ்வார் அந்த படையோடு தம் அந்தரங்க படை அதிகாரியாக மார்க்கண்ட முதலியையும் ஏன் கூடவே அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? வீரப்புகழில் தன் அருமை நேசரும் பங்கு பெறட்டும் என அனுப்பியிருக்கலாம். அதை பற்றி நமக்கென்ன கவலை என்றார் வீரசேகரன். இல்லை தம்பி, அவ்வளவு சுலபமாக நினைத்து விடாதே. இன்று ராஜதந்திரத்தில் நீ அதிசாதுரியமாக சமாளித்தாக வேண்டும். உன் சார்பாக நான் கையடை படலத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன் என்றான் ஜனநாதன். கையடை படலமா? என்ன விளையாடுகிறாய்? ஆமாம் தம்பி, கையடை படலம் என்றால் கையில் அடைக்கலமாக அனுப்பப்பட்ட படலம் என்று அர்த்தம். அடைக்கலம் என்றால் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்து பின்பு தன் பக்கம் தருமாறு ஒருவன் பிரிதொருவனிடம் கொடுத்து வைக்கும் பொருள். மார்க்கண்டேய முதலியின் கையில் உள்ள ஆணையூர் நாடாழ்வாரின் படை வீரர்கள்தான் அடைக்கல பொருட்கள் என்று நான் விளக்க தேவையில்லை. என்னது, மார்க்கண்டேய முதலியை எதற்காக அனுப்பியிருக்கிறாய் என்கிறாய்? தம்முடைய படைகளுக்கு உயிர்ச்சேதம் ஏற்படாமல் தந்திரமாக பாதுகாப்பதற்காகத்தான். முடியுமானால் 30,000 போர் வீரர்களையும், முடியாவிட்டால் குறைந்தபட்சம் 1 போர் வீரன் உயிரையாவது பத்திரமாக தம்மிடம் திருப்பிக் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே மார்க்கண்டேய முதலியை கூடவே அனுப்பியிருக்கிறார். அதில் முதலி மகாசூரன். நழுவி கொடுப்பதில் பெண்ணையும் மீனையும் விட மகா தந்திரக்காரன். ஆடையூர் நாடாழ்வாரின் போர் வீரர்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தை மார்க்கண்ட முதலியின் கையில் இருந்து என் கைக்கு மாற்றிக்கொண்டு விடுகிறேன்.
அதுதான் என் முதல் வேலை. ஆமாம் வீரசேகரா, முதலில் மாரீச முதலியை இங்கே வரவழை. அதியாரவன் மாரீச முதலி? அந்த மார்க்கண்ட முதலியைத்தான் சொல்கிறேன். அவன்தான் நம்முடைய ராமாயணத்தில் மாரீசன். ஏனென்றால் வேடம் போடுவதில் அவன் அசல் மாரீசனே தான். எப்படி அரசியலில் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்து போலித்தனமாக விளங்குகிறானோ, அதுபோலவே பல புலவர்களின் பாடல்களையெல்லாம் திருடி தன்னுடைய பாடல்கள் என்று கூறி போலி இலக்கியங்கள் படிப்பான். உதாரணமாக நம் கம்பர் அழகாக ராமாயணம் பாடினால் அவருடைய பாடல்களை எடுத்து அங்கும் இங்குமாக மாற்றி போட்டு இவன் ஒரு மார்க்கண்டேய புராணம் எழுதிவிடுவான். அதனால் புலவர்கள் குலம் மார்க்கண்டேய முதலிக்கு மாரீச முதலி என்று புனர்நாமம் விட்டிருக்கிறது. நிஜமாகவா? ஆமாம், அவன் பாடல், செயல், வாக்கு, கொள்கை அனைத்துமே போலியானவை. ஒற்று வேளைகளுக்கு உருமாறுவதிலும் அவன் மாரீசனை போல மாயாவி. மாரீச முதலி என்று சொன்னால்தான் இலக்கிய வட்டாரத்தில் மட்டுமல்ல எந்த வட்டாரத்திலும் யாருக்கும் அவனை தெரியும். அவன் எப்படிப்பட்டவன்? உருவத்தில் அசல் பெண்மானை போல இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள நரி, அதோடு கோழை. எல்லாம் தனக்கு தெரிந்துவிட்டதாக பாவிக்கும் பெரிய முட்டாள். அவ்வளவு மோசமானவனா? பின் இல்லாவிட்டால் ஆடையூர் நாடாழ்வாரை போல அவனும் என் மறைமுக எதிரியாக இருப்பானா? அரசர் பிராணிடம் என்னை பற்றி இல்லாத கோளெல்லாம் சொல்லி என் செல்வாக்கை கவிழ்க்க சமயம் பார்த்து கொண்டிருப்பானா? ஜனநாதன் தன் எதிரி யார் என வெளிப்படையாக தன் நண்பனிடம் கூட சொல்வது இதுதான் முதல் தடவை. ஏனென்றால் மாரீசன் மாயமானாகி மாயப்போகிறான் என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் சிரித்தான். வீரசேகரன் வியப்புடன் சிரித்துவிட்டு மாரீச முதலியை உடனே அங்கு வரவழைத்தான். மான் போல மருளும் விழிகளுடனும் பெண்மை செறிந்த முகத்துடனும் லாவகமான உடலுடனும் மாரீச முதலி வெகு வேகமாக அங்கே துள்ளி வந்து சேர்ந்தான். அவனை நோக்கிய ஜனநாதன், மாரீச முதலி, இன்றைக்கு என்ன உருமாற்றம் எடுக்கப் போகிறாய் என்று கேட்டான். அவன் வெறுப்போடு பார்த்தானே தவிர பதில் சொல்லவில்லை. உடனே ஜனநாதன் தன் முகத்தில் கடுமையை வரவழைத்துக் கொண்டு, மாரீச முதலி, நாளை முதல் ஆடையூர் நாடாழ்வாரின் 30,000 போர் வீரர்களும் வீரசேகரன் சாகச் சொன்னாலும் உடனே கீழ்ப்படிந்தாக வேண்டும். எவன் கீழ்ப்படிய மறுத்தாலும் அந்த இடத்திலேயே 7 துண்டமாக வெட்டப்படுவான். அவ்வாறு நீ கொண்டு வந்திருக்கும் படை வீரர்களுக்கு உத்தரவிடு என்றான். நான் அதற்கு ஆட்சேபனை சொல்லவில்லை. ஆனால் என் படை வீரர்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்று தெரிவதற்கு அதிகாரபூர்வமாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாவது என் மேற்பார்வை இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் ஆடையூர் நாடாழ்வாரிடம் 2 மடங்கு படைபலம் இருப்பதால் ஜனநாதர் அவருடைய 30,000 போர் வீரர்களை பலியாக செய்து சமபலமாக்கிவிட முனைவார் என்று எங்கள் தலைவர் என்னை எச்சரிக்கையுடன் அனுப்பியிருக்கிறார். அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படியே தெரிகிறதே என்று சிரித்தார் ஜனநாதன். ஆனால் அவ்வாறு அரசருக்கு பக்கபலமான ஆடையூர் நாடாழ்வாரின் படைபலத்தை குறைப்பதன் மூலம் அரசரை விட ஜனநாதர் அதிக செல்வாக்குடன் விளங்க விரும்புகிறார் என்ற விஷயம் இன்னும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கவில்லையே என்றான். அதற்கு ஜனநாதன் அலட்சியமாக சிரித்துக் கொண்டே, நான் பல அறிஞர்கள் கூடிய ராஜசபையிலே ராஜ விசுவாச பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அனாவசியமாக ஒரு ராஜபக்தனை ராஜ துரோகியாக்க முயல்வது உனக்குத்தான் ஆபத்து மாரீச முதலி என்றான். சான்றுகள் கிடைக்கும் போதுதான் ஆபத்து என்று மாரீச முதலி திருத்தினான். ஜனநாதன் மீண்டும் அலட்சியமாக சிரித்து, உன்னை ஒரு எதிரியாக பாவிக்கும் அளவு கூட உனக்கு அந்தஸ்து கொடுக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு முகத்தை கடுமையாக்கிக் கொண்டு, முதலி, முதலில் உறங்கும் உன் போர் வீரர்களை எல்லாம் தட்டி எழுப்பு. இன்னும் பொழுது புலராவிட்டாலும் திருப்பள்ளி எழுச்சி பாடிவிடு என்றான். ஏன் என்றான் மாரீச முதலி. நாளை அதிகாலையில் வீரசேகரன் 2வது கோட்டை வாசலை பலமாக முற்றுகையிடப் போகிறான். அதற்கு முதலில் 10,000 பேரை உயிர்பலி கொடுத்தாக வேண்டும். அதற்கு உன் போர் வீரர்களில் திடகாத்திரமானவர்களாக 10,000 பேரை பொறுக்கி எடுத்து முன்னணி படையில் தயாராக அணிவகுத்து நிறுத்தி வை. எதற்காக முன்னணி படையில்?
சாவதற்குத்தான். முன்னால் நிற்கும் முன்னணி படிதான் சாகும். இனி அரசாங்க படையிலிருந்து ஒரு போர் வீரன் கூட உயிரை கொடுக்க பலி கொடுக்க முடியாது. ஆகையால் எங்கள் அரசாங்க படை பின்னணி படையாகத்தான் நிற்கும் என்று ஜனநாதன் சொல்லிவிட்டு தூரத்தில் தெரியும் நெட்டூர் கோட்டையை சுட்டி காட்டினான். மூன்று கோட்டை வாசல்களின் உட்புறமும் வாசலுக்கு நேராக 1.5 படைமர உயரத்திற்கு 4 ஸ்தம்பங்கள் நடைபெற்று 10 ஆள் சுற்றுவட்டமுள்ள பிரம்மாண்டமான ஒவ்வொரு நெருப்பு கொப்பரை வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நெருப்பு கொப்பரையின் உள்ளும் இரும்பை காய்ச்சி ஊற்றிய நெருப்பு குழம்பின் ஜுவாலையும் கரித்தூள்களினால் கொழுந்து விட்டு எரியும் தீப்பொறிகளும் சுழன்று சுழன்று வீசி வானத்தை சுட்டெரிக்கும் 3 தீச்சட்டிகள் போல காட்சியளித்தன. கொப்பரையின் ஒரு காது வளையம் ஓர் இரும்பு சங்கிலியால் கீழ் நோக்கி இழுத்து கட்டப்படும். இன்னொரு காது வளையம் இன்னொரு தேர்வட கயிற்றால் மேல் நோக்கி இழுத்து கட்டப்படும். 3 கோட்டை வாசல்களில் உள்ள 3 கொப்பரைகளிலும் மேல் நோக்கி இழுத்து கட்டப்பட்ட கயிறுகள் பல உருளைகளின் வழியாக கோட்டையின் உச்சித்தல வரிசையில் உள்ள மேடைக்கு கொண்டு போகப்பட்டு வரிசையாக 3 முளைகள் அடித்து ஒவ்வொரு கயிறாக கட்டப்பட்டிருந்தன. முற்றுகையை சமாளிக்க முடியாமல் போனால் எதிரிகள் வாசல் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட வாசலின் உள்ளே உள்ள நெருப்பு கொப்பரையின் கயிற்றை வெட்டி கொப்பரை கவிழ்த்து விடப்படும். அதிலிருந்து கொட்டும் நெருப்பு குழம்பில் வெற்றி வீரர்களாக உள்ளே போகும் அத்தனை எதிரிகளும் எரிந்து போவார்கள். இவ்வாறு 1வது கோட்டை வாசல் உடைப்பட்ட பொழுது கயிற்றை வெட்டி வீரபாண்டியன் கவிழ்த்த நெருப்பு கொப்பரையின் தீ இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. கடைசி ஜாமத்தின் போதுதான் அது முழுவதுமாக எரிந்து அணைந்து முடியும். அது நெருப்பு கொப்பரைகளை மாரிச முதலிக்கு சுட்டிக்காட்டிய ஜனநாதன் அலட்சியமாக சிரித்துக் கொண்டே, கோட்டை வாசலை தாக்கும் போது வீர மரணம் அடைபவர்கள் போக எஞ்சியுள்ள உன் போர் வீரர்கள் அனைவரும் அந்த நெருப்பு கொப்பரைகளுக்கு அர்ப்பணம் ஆவார்கள். உன் போர் வீரர்கள் அக்னி குலத்தவராக இருந்தாலும் நெருப்புக்கு தப்ப முடியாது. பிறகு கோட்டை வாசல்களை உடைத்து அத்தனை போர் வீரர்களும் எரிந்து சாம்பலான பிறகு எங்கள் அரசாங்க படையினர் அந்த இடங்களில் மெல்ல பிரவேசித்து கோட்டையை சுலபமாக கைப்பற்றிக் கொள்வார்கள். சுருக்கமாக சொன்னால், உன் போர் வீரர்களின் மரணப்பாதையில் எங்கள் அரசாங்க படை வெற்றி கீதம் பாடிச் செல்லும் என்றான். ஏன் கோட்டை வாசல் வழியாக நுழையாமல் மதில் சுவர்களின் மீதேறி உள்ளே குதித்தால்? உள்ளே உள்ள நீர் அகழிகளுக்குள் விழுந்து சாக வேண்டியதுதான். சாதாரணமாக நீர் அகழிகளுக்குள் பசியுள்ள முதலைகளை மட்டும்தான் போட்டு வைப்பது வழக்கம். ஆனால் வீரபாண்டியனோ தப்பித்தவரையும் எவனும் நீந்தி கரையேறிவிடக் கூடாதே என்று காலை பிடித்து உள்ளே இழுக்கும்படியாக நூதனமான வலைகளையும் பொறிகளையும் கருவிகளையும் வைத்திருக்கிறான். எப்படியும் உன்னுடைய 30,000 போர் வீரர்களில் 1 கோழையின் உயிர் கூட மிஞ்ச முடியாது. அநியாயம், இது அநியாயம் என்றான் மாரிச முதலி. இதில் என்ன அநியாயம்? உன்னுடைய ஆடையூர் நாடாழ்வாரின் வாக்கு பரிபாலனம் உயிர் பலி கொடுப்பது என்றே நான் மந்திர ஆலோசனை சபையில் ஸ்பஷ்டமாக சொல்லிவிட்டேன். அந்த கிழவரும் இரத்த தானம் செய்வதாக ஸ்பஷ்டமாகவே வாக்களித்தார் என்றான் ஜனநாதன். ஒரு பெரியாரின் வாக்கு பரிபாலனத்திற்கு நீர் கற்பிக்கும் அர்த்தம் வெகு அழகாக இருக்கிறது. யுத்த முனையில் அனாவசியமாக உயிர் சேதம் ஏற்பட்டு நம் பலத்தை குறைத்துக் கொள்வது, இது சரியான விவேகம் அல்ல. உபயோகப்படாத சதை அனாவசியமாக உடம்பில் இருப்பதும் விவேகம் அல்ல. அந்த நெருப்பு கொப்பரைகளுக்கு என்ன வழி சொல்கிறாய் மாரிச முதலி? அந்த பெரும் வேள்வி தீக்கு உன் போர் வீரர்களின் உயிர்தான் நீராக உபயோகப்பட வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம் என்றான் மாரிச முதலி. காத்திருந்தால் நெருப்பு தானாகவே அணைந்து விடாது. மேலும் மேலும் நெருப்பு குழம்பை உற்பத்தி செய்து கொண்டே இருப்பார்கள். மழை வரலாம். அடைமழையில் நெருப்பு கொப்பரைகள் அணைந்து நீர்ச்சட்டிகளாக நீர்த்து போகலாம். இது மழை பெய்யும் காலம் அல்ல. திடீர் மழை வரும் என்று ஜோசிய பலனும் சொல்லவில்லை என்றான் ஜனநாதன். கடவுள் கிருபையால் பெருமழை பெய்யலாம். கடவுள் நமக்கு உதவி செய்வார். அநியாயக்காரர்களுக்குத்தான் கடவுள் உதவி செய்வதாக ஜனங்கள் சொல்கிறார்கள். நாமோ நியாயத்திற்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்ப்பது அறிவீனம் மட்டுமல்ல, இயற்கை தர்மத்திற்கும் கூட விரோதம். மழை பெய்யாவிட்டால் என்ன? கோட்டைக்குள்ளே வீரபாண்டியன் கட்சியில் துரோகிகள் ஏற்பட்டு
நமக்கு சாதகமாக கோட்டை கதவுகளை திறந்து விடுவார்கள். அத்தகையதொரு சூழ்நிலை கிடைக்கும் வரை நாம் காத்திருப்போம். வீரபாண்டியனுக்கு இலங்கை ராணி மூலம் பிறந்த மூத்த குமாரன் இளவரசு பட்டத்திற்கு உரியவனாக உயிரோடு இருந்தவரை அத்தகையதொரு சூழ்நிலை இருந்தது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த குமாரனை நாம் மதுரை மண்ணிலே அச்சகுமாரன் வதைப்படலம் நடத்தி முடித்துவிட்ட பிறகு சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போது வீரபாண்டியன் கட்சியில் புதிதாக தோழர்கள் சேர்வார்களே தவிர துரோகிகள் ஏற்பட மார்க்கமில்லை. கோட்டைக்குள் உணவு சேமிப்புகள் குறைந்து வீரபாண்டியன் சரணாகதி அடையலாம். அதற்கும் மார்க்கமில்லை. கோட்டைக்குள் இன்னும் 2 வருடங்களுக்கு தேவையான உணவு சேமிப்பு இருக்கிறதாம். அதோடு கோட்டைக்குள்ளே வயல் வரப்புகளும் உழவர்களும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். வேறு ஏதாவது நாம் யூகிக்க முடியாதபடி எதிர்பாராத மார்க்கம் கிடைக்கலாம். அது முட்டாள்களும் கோழைகளும் எதிர்பார்க்கும் மார்க்கம். கண்ணுள்ள நாங்கள் அதுவரை காத்திருக்க முடியாது. நாளை அதிகாலையிலேயே வீரசேகரன் சர்வ நிச்சயமாக 2வது கோட்டை வாசலை முற்றுகையிடப் போகிறான் என்றான் ஜனநாதன். 30,000 போர் வீரர்களின் உயிர்கள் சாமானியமான தொகை அல்ல. அவை ஆடையூர் நாடாழ்வார் என் கையில் அடைக்கலமாக அனுப்பிய உன்னத பொருட்கள். அவற்றிற்கு அடைக்கலம் கொடுப்பது என் சூற்றுக்கடன். மாரிச முதலி, இந்த கையடை படலத்திற்கு விரைவில் ஒரு முடிவு ஏற்பட வேண்டும். கையடை கைமாற வேண்டும் என்றான் ஜனநாதன். மாரிச முதலியோ மேலும் தயங்கினான். இப்போது நீ உன் படைகளை கொடுத்து உதவப் போகிறாயா இல்லை மறுக்கப் போகிறாயா? முடியாது என நீ மறுத்துவிட்டால் உடனே நம் தலைநகருக்கு தகவல் அனுப்பிவிடுகிறேன். நெட்டூர் கோட்டையை வீரசேகரனால் கைப்பற்ற முடியவில்லை என்றால் அது அவன் குற்றமாகாது. நெருக்கடியான சமயத்தில் ஏற்பாட்டை மீறி நீ படை உதவி செய்ய மறுத்ததுதான் முக்கிய காரணமாக விளங்கும். வீரபாண்டியன் மனைவியை விரைவில் சிறைப்பிடிக்க வேண்டும் என அரசர் பிரான் ஆத்திரப்படும் இந்த சமயத்தில் ஆடையூர் நாடாழ்வார் தம் வாக்கு தவறினால் அவரது அரசியல் செல்வாக்கு என்ன ஆகும்? அரசரது அபிமானம் என்ன ஆகும்? அதை நான் உனக்கு சொல்ல தேவையில்லை என்று ஜனநாதன் கண்டிப்பான குரலில் உச்சஸ்தாயில் சொன்னான். உயிர்களை காப்பாற்ற முயன்றேனே தவிர உங்களுக்கு படைகளை தர மறக்கவில்லையே என மாரிச முதலியின் தாயி தற்போது இறங்கியது. மிஞ்சினால் காரியம் பலிக்காது என்றதை கண்ட மாரிச முதலி ஜனநாதனை கெஞ்சத் தொடங்கினான். உயிர் என்றால் லேசான காரியமா? 30,000 போர் வீரர்களையும் நெய்சோறும் பால் அன்னமும் கொடுத்து எத்தனை ஆண்டுகளாக ஊட்டி வளர்த்தோம். அவ்வளவையும் ஒரு நொடியில் தெரிந்தே மரணத்தின் தலைவாசலில் இப்படி தள்ளுவதா? போர் வீரர்களின் உயிர்களை சிற்றெரும்புகளைப் போல லேசாக பாவித்து விடலாமா என மாரிச முதலி பலவாறாக பெண்மானைப் போல மருண்டு புலம்பத் தொடங்கினான். உயிர் என்பது உனக்கு மட்டுமல்ல எனக்கும் பெரிய விஷயம்தான். ஆனால் வேண்டுமென்று நான் செய்யவில்லையே. வேறு வழி இருந்தால் நீயே சொல். கூடிய வரையில் உயிர்களை காப்பாற்ற முயற்சி செய்யலாம் என ஜனநாதனும் தன் குரலின் தாயை இறக்கிக் கொண்டான். கொஞ்சம் இருங்கள், இதோ வந்து விட்டேன் என உடனே மாரிச முதலி சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றான். இவ்வளவு அவசரமாக எங்கே போகிறான் என வீரசேகரன் கேட்டான். ஒரு மலையாளத்து புலவரை நம் கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப் போகிறான். அவன் மாயாவி அல்லவா என சிரித்தான் ஜனநாதன். நமக்கு இங்கே புலவர் எதற்கு? கலிங்கத்து பரணி பாட அல்ல, மாரிச முதலியின் கை வித்தையை காட்ட. வீரசேகரா, ஒரு போலி புலவன் இன்னொரு போலி புலவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எவ்வளவு அழகாக நாடகம் நடத்தப் போகிறான் பார். மாரிச முதலியின் 30,000 போர் வீரர்களையும் பழி கொடுக்காமல் விடமாட்டாய் இல்லையா ஜனநாதா? அதில் என்ன சந்தேகம் உனக்கு? வீரசேகரன் சிரித்துக் கொண்டே, ஜனநாதா, எந்த பொது லட்சியத்திலும் உன் சுயநலம்தான் பிரதானம் வகிக்கிறது என்றான். தம்பி, சுயநல கலப்படமில்லாத எந்த லட்சியமும் உருப்படாது என்று ஜனநாதனம் சிரித்துக் கொண்டே, சுயநலம் இல்லாமல் காரியமும் இல்லை வீரியமும் இல்லை. லட்சியத்தோடு கொஞ்சம் சுயநலமும் கலந்திருந்தால்தான் சுயநலம் வெற்றி பெறும் போது அதோடு சேர்ந்து லட்சியமும் சேர்ந்து வெற்றி பெறும். உதாரணமாக உன்னையே எடுத்துக்கொள். நீ லட்சியவாதி. நெட்டூர் கோட்டைக்குள் விரைவில் புக வேண்டும் என ஆத்திரப்படுகிறாய், அவசரப்படுகிறாய்.
கோட்டைக்குள் உன் ஊர்மிழாவை சந்திக்கலாம். கோட்டையை கைப்பற்றுவதோடு காதலியையும் சேர்த்து சிறைப்பிடித்துக் கொள்ளலாம் என ஆசைப்படுகிறாய். எந்த பொது லட்சியத்திலும் தனி மனிதனின் சுயநலம் எல்லத்தனையாவது கலந்தே இருக்கும் தம்பி என்றான் ஜனநாதன். ஊர்மிழாவை பற்றிய ஏதோ இன்ப நினைவில் லயித்த வண்ணமே வீரசேகரன் ஒரு கண நேரம் கண்ணை மூடியிருந்தான். பிறகு மெல்ல கண்ணை திறந்து ஜனநாதனை நோக்கி வெக்கத்துடன் புன்னகை செய்தான். ஜனநாதா, நான் முதன் முதலில் ஊர்மிழாவை சந்தித்த போது அவளை நான் காதலித்தேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் சிந்திக்கவும் இல்லை. ஆனால் நீதான் என் உள்ளத்திற்கு காதல் பயிற்சி அளிக்கிறாயோ என்று கூட தோன்றுகிறது. வீரசேகரா, எதிரிடையான குணத்தை நாடுவதுதான் விறுவிறுப்பான காதல். நட்புக்கும் கூட அந்த இலக்கணம்தான் பிரயோஜனப்படும். எதிரிடையான குணம் வேறு, எதிரி வேறு இல்லையா என வீரசேகரன் சொல்லிவிட்டு வாய் மூடுவதற்குள் மாரீச முதலி எங்கிருந்தோ ஒரு புலவரை பரபரவென இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினான். அந்த அப்பாவி புலவர் அவனைப் போல மெலிந்த உருவத் தோற்றம் உள்ளவராகவும் ஆனால் அவனை விட ஓலையானவராகவும் தொடை நடுங்கி நின்று கொண்டிருந்தார். அடி உதை விழுந்ததன் சின்னங்களாக தோல் உரிந்தும் இரத்த துளிகள் நிறைந்தும் அவரது உடல் மிகவும் கன்றி போயிருந்தது. அவருடைய கழுத்தில் தங்கத்தால் மான் வடிவம் பொறித்த ருத்ராட்ச மாலை ஒன்று தொங்கியது. ருத்ராட்ச கொட்டைகளின் நடுநடுவே தங்கச் சங்கிலியால் சிறு சிறு பொன்மான்கள் தொங்கின. இவன் மலையாளத்து புலவனாம், பெயர் மானாபரணராம். உண்மையில் இவன் யார் தெரியுமா என்றார் மாரிச முதலி. தெரியும், கலைமானை பற்றியும் பெண்மானை பற்றியும் பாடும் ஆண்பார் புலவர். இவர் கழுத்தில் தொங்கும் ருத்ராட்ச மாலையில் உள்ள மான் லட்சணையை பார்த்தாலும் இவரை மான் ஆபரணர் என்று சொல்வதில் தவறே இல்லை என்று சிரித்தான் ஜனநாதன். இவன் சேர நாட்டிலிருந்து வருகிறான். நெட்டூர் கோட்டைக்கு பின்புறம் இவன் அழிந்து கொண்டிருந்தான். பின்புறம் ஒரு சுரங்க வழி இருக்கிறது என்பது காப்பாளிகர்களிடையே பிரசித்தம். அதனால் உடனே இவனை போலி புலவன் என்று கண்டுபிடித்து விட்டேன். இனம் இனத்தை வெகு சுலபமாக கண்டுகொள்கிறது. அது சுருக்கென மாரிச முதலிக்கு தைத்தாலும் தன் பெருமையை விட்டுக் கொடுக்காமல், இந்த புலவன் சேரராஜன் மனைவியிடமிருந்து வீரபாண்டியன் மனைவிக்கு ரகசியமாக ஓலை கொண்டு போகிறான். இவனை வேடதாரி என்று இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தேன் தெரியுமா? அது மிக மிக சுலபம். இந்த ஏழை புலவர் இன்னும் தம் தங்க மான் ஆபரணத்தை விற்று சாப்பிடவில்லை. மான் ஆபரணங்கள் அப்படியே இவர் கழுத்தில் இருக்கின்றன. இவர் ஒரு வேடத்தாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை எந்த முட்டாலும் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என்று சிரித்தான் ஜனநாதன். இந்த புலவர் கொண்டு போகும் ஓலையில் ரகசியமாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உடனே அதை பிரித்து பார்த்தாயா என அவசரப்பட்டான் வீரசேகரன். பிரித்தது தெரியாதபடிக்கு பிரித்து பார்த்தேன். குழாயின் மூடியில் உள்ள முத்திரை அறக்கை ஓர் அணுகூட உதிராதபடி பிரித்து உள்ளே உள்ள ஓலையை எடுத்து படித்து பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே விளங்கவில்லை. அது வட்டெழுத்தாகவும் இல்லை, கிரந்தமாகவும் இல்லை, தேவநாகரியாகவும் இல்லை, ஏதோ பரிபாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று மாரிச முதலி அந்த ஓலையையும் அதை இருந்த பித்தளை குழாயையும் முத்திரையிட்ட அறக்கையும் ஜனநாதன் கையில் வெகு பத்திரமாக கொடுத்தான். இது சேர அரண்மனையில் கையாளப்படும் தனி பரிபாஷையே. என் கைவசமுள்ள அன்னராஜன் இதை படித்து பார்த்து அர்த்தம் சொல்வதில் கை தேர்ந்தவன். அவனை பற்றிதான் மாரிச முதலி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்பாயே. ஆனால் அவன் ஊமையன், அதோடு செவிடன். கைஜாடை மூலமே அவனிடம் விஷயத்தை கிரகிக்க வேண்டும். அந்த கைஜாடை செய்யும் தனி விதம் என் ஒருவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு அன்னராஜனை வரவழைத்து கைஜாடைகளின் மூலம் பேசி ஓலையின் சாராம்சத்தை கிரகித்துக் கொண்டு பிறகு அதை விளக்கினான். சேரராஜன் மனைவி, அதாவது வீரபாண்டியன் மனைவியின் தாயார் தன் மகளுக்கு ஓலை எழுதியிருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு அந்த ஓலையின் வாசகத்தை அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பில் ஜனநாதன் கூறினான். குழந்தாய், உன் கணவர் இலங்கையோடு தோழமை கொண்டதனால்தான் உன் தந்தை மனஸ்தாபம் உற்றாரே தவிர வேறல்ல. இலங்கைக்கும் சேர நாட்டுக்கும் உள்ள பழைய விரோதத்தை இன்னும் உன் தந்தை மறக்கவில்லை. உன் சக்களத்தில் இலங்கை ராணி மூலம் பிறந்த மூத்த குமாரன் பராக்கிரமன் இளவரசு பட்டத்திற்கு உரிமையாகாமல் மறித்து விட்டான். ஆகையால் மருமகனுக்கும் மாமனாருக்கும் இடையே மறுபடி சுமூகமான நிலை ஏற்பட வழி இருக்கிறது.
உன் கணவருக்கு ஆபத்தான இந்த சமயத்தில் அவர் தாமாகவே வந்து படை உதவி செய்யலாம் என்றாலோ அவரது ராஜ கௌரவம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் நம் பெண்ணின் எதிர்கால வாழ்வை சிந்தித்து பாருங்கள் என்று நான் மிகவும் கெஞ்சி கதறியதால் அவர் ஓரளவு மனம் இறங்கி பெரும் படையுடன் வந்து கொற்கை நகரில் தங்கி இருக்கிறார். உன் கணவர் இது சமயம் உடனே கொற்கைக்கு புறப்பட்டு வந்து நேரில் உன் தந்தையிடம் படை உதவி கேட்டுக்கொள்ள வேண்டும். உன் தந்தை கேட்கும் சந்தேகங்களுக்கு எல்லாம் உன் கணவர் தகுந்த சமாதானங்கள் சொல்லி நெருங்கிய நட்பு உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் உன் தந்தை முழு பலத்துடன் உதவி செய்ய சித்தமாக இருக்கிறார். நெட்டூர் கோட்டையை முற்றுகையிடும் சோழிய வீரர்களை புறமுதுகிடவும் செய்வார். இந்த சமாதான உடன்படிக்கைக்கும் சந்திப்பிற்குமாகவே உன் தந்தை கொற்கை நகரில் வரும் பௌர்ணமி தினம் வரை காத்திருப்பார். அதற்குள் உன் கணவர் வந்து சந்திக்காவிடில் சேர நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் உள்ள ராஜ்ய உறவு மட்டுமல்ல, உன் தந்தைக்கும் உன் கணவருக்கும் உள்ள குடும்ப உறவு கூட என்றென்றைக்கும் விட்டு போகும். அதை நீ பரிபூரணமாக நம்பலாம். கண்ணே, தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு விட்டு போக கூடாது என்பதற்காகவாவது உடனே உன் கணவரை கொற்கைக்கு புறப்பட்டு வரச் சொல். மிகவும் அவசரம் இது. இப்படிக்கு கைப்பட எழுதியது உன் தாயார். இதை படித்து முடித்த ஜனநாதன் வினயமாக சிரித்துக் கொண்டே மாரிச முதலியை நோக்கி, இது அதிமுக்கியமான ஓலைதான். ஆனால் இந்த ஓலைக்கும் உன் 30,000 போர் வீரர்களின் சம்ரக்ஷணத்திற்கும் என்ன சம்பந்தம் என கேட்டான். இருக்கிறது என மாரிச முதலி திடமான குரலில் சொல்லிவிட்டு சிரித்தான். எப்படி? இந்த புலவரை கொண்டு சுரங்க வாசல் வழியாக உன்னுடைய 30,000 போர் வீரர்களையும் உயிரோடு கோட்டைக்குள் புகுத்தி விடுவதா என கேட்டான் ஜனநாதன். இல்லை இல்லை, அது அசட்டுத்தனம் என்பது எனக்கும் தெரியும். மிகவும் நீளமானதும் இருண்டதுமான சுரங்க வாசலில் ஒரே சமயத்தில் ஒரே ஆள் நுழையும் அளவிற்குத்தான் இடம் உண்டாம். எதிர்பார்த்ததற்கு மாறாக யாராவது அந்நியர் உள்ளே நுழைந்தால் உள்ளே சுரங்க வழியின் இருட்டில் தயாராக காத்திருக்கும் வீரபாண்டியனின் காவல்காரர்கள் உள்ளே தனியாக நுழைபவனின் தலையை வெகு சுலபமாக வெட்டி விடுவார்கள். என்னுடைய 30,000 போர் வீரர்கள் ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்தால் ஒவ்வொரு தலையாக வெட்டி கொண்டே இருப்பார்கள் என்றான். எப்படி பார்த்தாலும் உன் போர் வீரர்களின் தலைகளுக்குத்தான் ஆபத்து வந்து சேர்கிறது என்று சிரித்தான் ஜனநாதன். இல்லை, இன்னொரு வழி இருக்கிறது. யாராவது நம்முடைய ஆள் அந்த கோட்டைக்குள் போய் 3 நெருப்பு கொப்பரைகளின் கயிறுகளையும் வெட்டிவிட்டால் என் 30,000 வீரர்களின் தலையில் விழ வேண்டிய நெருப்பு குழம்பு வீரபாண்டியனின் ஆட்கள் மீதே விழுந்து கொன்றுவிடும் அல்லவா? அதிகமான உயிர்ப்பலி கொடுக்காமலேயே நாம் சுலபமாக அந்த கோட்டையை கைப்பற்றி விடலாம் என்றான். உன் திருவாயிலிருந்து இத்தகையதொரு திருவாசகம் நான் எதிர்பார்த்ததுதான் என்று மீண்டும் சிரித்த ஜனநாதன் அவனையும் அவன் அருகில் இருக்கும் புலவரையும் கடைக்கண்ணால் மாறி மாறி நோக்கி, துரதிருஷ்டவசமாக இந்த புலவரும் உன்னை போல் ஒரு புலவராகவே இருக்கிறார். மேலும் உன்னை போலவே இந்த புலவரையும் வீரபாண்டிய நாட்கள் முன்பின் பார்த்ததே இல்லை. அதை நானும் விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஆகா, மாரிசன் உருமாறுவதற்கு ஏற்ற சரியான பாத்திரம்தான் இந்த புலவர் என்று சொல்லிவிட்டு முடித்தான். உடனே மாரிச முதலி, ஆமாம், புலவரின் ஆடைகளை பறித்து நான் அணிந்து கொண்டு இந்த புலவருக்கு பதில் நானே சுரங்க வழியில் கோட்டைக்குள் புகுவேன். நானே புலவராக நடித்து வீரபாண்டியனின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எல்லோரும் உறங்கும் நேரத்தில் 3 நெருப்பு கொப்பரைகளின் கயிறுகளையும் வெட்டி விடுகிறேன். வேறு யாரையும் அனுப்ப எனக்கு நம்பிக்கைப்படவும் இல்லை. ஏனென்றால் என் 30,000 போர் வீரர்களின் உயிர் அந்த 3 கயிறுகளில் தான் இருக்கிறது என்றான். சரி, நீயே போ. ஆனால் போகும்போது இந்த ஓலையையும் எடுத்துக்கொண்டு போய் வீரபாண்டியனிடம் காட்ட மறந்து விடாதே. ஏனென்றால் வீரபாண்டியன் உன்னை நம்ப வேண்டும் அல்லவா? அப்போதுதானே மாரிசா பொய்மானை பெண்மானம் நம்புவாள் என்றான் ஜனநாதன். வீரபாண்டியன் இந்த ஓலையை படித்தால் உடனே சேரராஜனின் உதவியை பெற புறப்பட்டு விடுவானே என வீரசேகரன் தயங்கிய குரலில் கேட்டான். அதனால் என்ன, சுரங்க வழியாகத்தானே வீரபாண்டியன் கோட்டையை விட்டு வெளியே வர வேண்டும். அப்போது வெளியே நம்முடைய ஆட்களை தயாராக நிறுத்தி வைத்து வீரபாண்டியன் வெளியே வந்ததும் அவனது தலையை வெட்டி விடலாம், அல்லது அவனை சுலபமாக பிடித்துக் கொள்ளலாம் என்றார் மாரிச முதலி. வீரபாண்டியனுக்கு பதில் வேறு யாராவது வெளியே வர நேர்ந்து அவனை நம் வீரர்கள் பிடித்துக் கொண்டு விட்டால்
வீரபாண்டியன் எச்சரிக்கை அடைந்து விடுவானே? கூடிய வரையில் அப்படி ஆகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே வீரபாண்டியனுக்கு பதில் வேறு யாராவது வெளியே வர நேர்ந்தால் அடையாளம் தெரிவதற்காக என் கழுத்தில் உள்ள பொன்மான் ஆபரணத்தை கழற்றி அவன் கழுத்தில் போட்டு அனுப்புகிறேன். மான் ஆபரணம் அணிந்து வெளியே வருபவனை நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அவன் வழியே போக விட்டு விடுங்கள் என்றார் மாரிச முதலே. இவ்வாறு வெளியே வருவதற்கும் நீ ஏற்பாடு செய்கிறாய் என்றால் உன் வார்த்தைகளை அவர்கள் பரிபூர்ணமாக நம்புவதற்கு இந்த ஓலையில் ஒரு வாசகம் இருக்க வேண்டுமே என்றான் ஜனநாதன். நானும் அதை பற்றிதான் யோசித்தேன். இந்த ஓலையில் என்னை பரிபூர்ணமாக நம்பும்படி பின் வாசகத்தை எழுதி சேர்த்து விடலாம். ஆனால் அசல் கையெழுத்தை போல எழுதக்கூடியவன்தான் யார் என தெரியவில்லை என்றான் மாரிச முதலி. அட, அதுதானா பிரமாதம் என ஜனநாதன் சிரித்துவிட்டு, என்னுடைய ஆள் அன்னராஜன் அசல் கையெழுத்தைப் போலவே அதே பரிபாஷையில் பொய் வாசகங்கள் எழுதுவதிலும் மகாசூரன். அதற்காகவே அவனுக்கு அதிக தீனி போட்டு வளர்க்கிறேன் என்று கூறிவிட்டு அன்னராஜனுக்கு கைஜாடைகள் செய்தான். அவர் ஓலையின் நடுவில் பின் குறிப்பாக சில வாசகங்களை எழுதினான். அதற்கு இதுதான் அர்த்தம் என ஜனநாதன் கீழ்கண்டவாறு எடுத்து ஓதினான். பின்குறிப்பு: இந்த ஓலை கொண்டு வரும் புலவர் நம் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கோட்டையை விட்டு உன் கணவர் வெளியே வருவதற்கும் இவரே ஏற்பாடு செய்திருப்பார். உங்கள் கோட்டையின் உச்சித்தல வரிசையில் ஏறி நின்று இரண்டு நெருப்பு பந்தங்களை ஆட்டி ஜாடை காண்பிப்பதன் மூலம் வெகு தூரத்தில் இருக்கும் என் ஆட்களுக்கு உன் கணவர் கோட்டையை விட்டு வெளியே வரும் செய்தியை உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டிருப்பார். அதற்கு வசதி செய்து கொடு. இப்படிக்கு எழுதினவள் உன் தாயார். இதை ஜனநாதனின் வாய் மூலம் கேட்ட மாரிச முதலி ஆனந்தத்தால் துள்ளி குதித்து, அபாரம் அபாரம், நெருப்பு கொப்பரைகளின் கயிறுகளை இழுத்து கட்டியிருக்கும் உச்சி தலவரிசையின் மீது நான் சந்தேகத்திற்கு இடமின்றி ஏறி நிற்பதற்கும் சரியான முகாந்திரம் இது. கயிறுகளை கத்தியால் அறுக்கும் பிரயாசை கூட இல்லாமல் என் கையில் உள்ள தீப்பந்தங்களாலேயே கயிறுகளை கொளுத்தி விடுவதற்கும் சரியான சுழற்சி முறை என்றான். இவ்வளவு காரியங்களையும் எந்த நேரத்திற்குள் முடிப்பாய்? எப்போது கொப்பரைகளை கவிழ்ப்பாய்? அதற்கு ஒரு நாளிகையை குறித்துவிட்டு போ. அந்த நாளிகைக்குள் காரியம் நடக்கவில்லை என்றால் உனக்கு கோட்டைக்குள் ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்றான் ஜனநாதன். நாளை மதியம் சரியாக 10:30 நாளிகைக்குள் எல்லாம் நடந்துவிடும் என்று மாரிச முதலி நாளிகை குறித்தான். ஜனநாதன் மிக சாவதானமாக, ஆனால் மாரிச முதலி, நீ புறப்படுவதற்கு முன் உன் 30,000 போர் வீரர்களின் படைத்தலைமையையும் வீரசேகரனிடம் மாற்றி கொடுத்து விட்டு போ. ஏனென்றால் பகைவரின் கோட்டைக்குள் நுழையும் உன் விதி என்ன ஆகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. நீயும் என்றும் 16 வயசு வரும் பெற்ற மார்க்கண்டேய அடியாரல்ல. மேலும் நீ நெருப்பு குப்பரைகளை கவிழ்த்து விட்ட பிறகு கோட்டை வயல்களை உடைத்துக் கொண்டு உள்ளே புக உன் போர் வீரர்கள் தேவைப்படுவார்கள் என்றான். அதற்கு இணங்கி மாரிச முதலி அவ்வாறே ஏற்பாடு செய்துவிட்டு உலகரின் உடைகளையும் பொன் மான் ஆபரணத்தையும் வாங்கி தான் அணிந்து கொண்டு கையில் சேரராஜன் மனைவியின் ஓலையை எடுத்துக்கொண்டு உலகரை அடித்து துன்புறுத்தி பெற்ற ஜானை வழிகளின் பிரகாரம் தன்னந்தனியாக புறப்பட்டு நெட்டூர் கோட்டையின் பின்புற மதில் சுவரில் ஓர் கற்றாழை புதரின் மறைவில் உள்ள சுரங்க வழிக்குள் புகுந்தான். நம் மாரிச முதலி பகைவர் கோட்டைக்குள் நுழைகிறானே, தனி ஒருவனாக குறித்த நாளிகைக்குள் எல்லா இடையூறுகளையும் செய்து முடிப்பானா, அல்லது அவனுக்கே இடையூறுகள் ஏற்பட்டு விடுமா என வீரசேகரன் கலவரம் அடைந்த குரலில் ஜனநாதனை கேட்டான். இடையூறுகளுக்கு இடையூறுகள் செய்தும் நான் காரியத்தை காப்பாற்றுவேன் தம்பி. எதற்கும் போர் வீரர்களை அணிவகுத்து தயாராக பெருவேள்விக்கு நிறுத்திவை. அதாவது பெரும் நெருப்பு கொப்பரைக்கு என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். மறுநாள் மதியம் 10:30 நாழிகை ஆயிற்று. அந்த நேரத்திற்காக ஆவலோடு காத்திருந்த வீரசேகரன் தூரத்தில் நெட்டூர் கோட்டைக்குள் தெரியும் 3 நெருப்பு கொப்பரிகளையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். படை வீரர்கள் எல்லாம் பல வியூகங்களாக அணிவகுக்கப்பட்டு தயாராக நிறுத்தப்பட்டிருந்தனர். ஆடையூர் நாடாழ்வாரின் போர் வீரர்களின் 10,000 நபர்கள் பொறுக்கி எடுக்கப்பட்டு முன்னணி படையாக முதலில் நிறுத்தப்பட்டிருந்தனர். அணிவகுப்புகள் அனைத்தும் மேலே என்ன செய்வது என வீரசேகரின் கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தன.
மாரீச முதலி குறித்த வேலை தவறி 11வது நாழிகையும் ஆகிவிட்டது. நெருப்பு கொப்பரிகளில் எதுவுமே கவிழ்க்கப்படவில்லை. அவற்றை மேல் நோக்கி இழுத்து கட்டப்பட்டிருந்த தேர்வட கயிறுகள் அறுபடாமல் அப்படியே இருந்தன. அவ்வாறு செய்வதாக நாழிகை குறித்து விட்டு போன மாரீச முதலியோ கோட்டையின் உச்சித்தல வரிசைக்கு வரவும் இல்லை, கைகளில் தீப்பந்தங்களுடன் நிற்கவும் இல்லை. அவன் என்ன கதியானான்? கோட்டைக்குள் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதன் அறிகுறியே இதுவரை தென்படவும் இல்லை. பொறுமை இழந்துவிட்டான் வீரசேகரன். கலவரமும் அடைந்தான். தன் கூடாரத்திற்குள் ஏமாறிய பூனை போல குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். ஆனால் அவன் அருகில் நின்ற ஜனநாதனோ வழக்கம் போல அலட்சியமான சிரிப்புடன் சிறிதும் கலங்காமல் இருந்தான். மாரிச முதலி குறித்து போன நாளிகைக்கு மேல் அரை நாளிகையும் ஆகிவிட்டது. இன்னும் நெருப்பு கொப்பரிகள் கவிழ்க்கப்படாமல் இருக்கின்றனவே என்று குழம்பிய வீரசேகரன் தன் அருகில் நின்ற ஒற்றனை நோக்கி, நீ நிச்சயமாக பார்த்தாயா, இன்று அதிகாலை கருக்கல் நேரத்தில் யாரோ ஒரு புலவர் கோட்டையின் சுரங்க வாசல் வழியாக வெளியே வந்தார் என்றாயே? ஆமாம், என் கண்களால் பார்த்தேன். விடிவதற்குள் அவர் வெகு வேகமாக வெளியே வந்து கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் எங்கோ சென்று மாயமாக மறைந்து விட்டார். அவர் தம் கழுத்தில் மான் ஆபரணம் அணிந்திருந்ததால் அவர் வழியே போகட்டும் என விட்டுவிட்டேன். நம்முடைய மாரிச முதலிதானே மான் ஆபரணம் அணிந்து கொண்டு உழவர் வேடத்தில் கோட்டைக்குள் நுழைந்தான். விடிவதற்குள் ஏன் சுரங்க வாசல் வழியாக வெளியே வர வேண்டும்? வெளியே வந்தவன் இந்நேரம் வரை ஏன் வந்து நம்மை சந்திக்கவில்லை என்றான் வீரசேகரன். மாரிச முதலி கோட்டைக்குள் தான் இருக்கிறான். புலவர் வேடத்தில் அவன் உள்ளே நுழைந்தது வாஸ்தவம்தான். ஆனால் அதே புலவர் வேடத்தில் வெளியே வந்தவன் அவனல்ல என்று சிரித்தான் ஜனநாதன். அதற்கு ஏற்றால் போல ஒற்றனும் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளியே வந்த புலவருக்கு சுருள் மீசை இருந்தது, நம் மாரிச முதலிக்கு சுருள் மீசை இல்லையே என்றான். சரி, நீ போ. யாரும் உள்ளே வராமல் இருக்க வெளிக்கதவை மூடிவிட்டு செல். மேலே ஆக வேண்டிய காரியத்தை நானும் ஜனநாதனும் தனிமையில் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று வீரசேகரன் அந்த ஒற்றனை அனுப்பிவிட்டு பாசறையில் அவனோடு தனியாக நிற்கும் ஜனநாதனை நோக்கி, அவ்வாறானால் நம் மாரிச முதலி இன்னும் உள்ளே என்ன செய்கிறான்? அவன் ஏன் தன் புலவர் வேடத்தை கலைத்து இன்னொருவனுக்கு மான் ஆபரணத்தை கலற்றி கொடுத்தான்? வெளியே சுரங்க வாசல் வழியாக புலவர் வேடத்தில் அந்த ஆள் யார்? அவன் வேகமாக எங்கே சென்றான், எங்கே மறைந்தான் என ஒவ்வொரு கேள்வியாக வியப்புடன் வீரசேகரன் கேட்டான். இதில் என்ன இன்னும் சந்தேகம்? வெளியேறி மறைந்த அந்த ஆசாமி வேறு யாருமல்ல, வீரபாண்டியனேதான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். அதை கேட்டு திடுக்கிட்ட வீரசேகரன், அப்படியென்றால் என்ன அர்த்தம்? மாரிச முதலி நம்பிக்கை துரோகி என்று அர்த்தமா என்றான். இல்லை, நம்முடைய சம்பூரண இராமாயணப்படி கோட்டைக்குள் கனக்கச்சிதமாக மாரிச வதைப்படலம் நடக்கிறது என்று அர்த்தம். அப்படியெனில் நம்முடைய மாரிச முதலியை கொன்றுவிட்டு அவனுடைய புலவர் வேடத்தில் வீரபாண்டியன் ரகசியமாக கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டானா? வீரபாண்டியன் வெளியேறிவிட்டான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மாரிச வதைப்படலம் இன்னும் கோட்டைக்குள் முடிந்த பாடு இல்லை. எவ்வாறு அதை அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் ஜனநாதா? வீரசேகரா, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார். அந்த நெருப்பு கொப்பரைகளிலிருந்து உன் கண்களை எடுக்காமல் இன்னும் கொஞ்ச நாளிகை வைத்திரு. எல்லாம் தானாகவே விளங்கும். அவ்வாறு சொல்லி ஜனநாதன் வாய் மூடுவதற்குள்ளாக தூரத்தில் தெரியும் இரண்டாவது கோட்டை வாசலின் உட்புறம் உள்ள நெருப்பு கொப்பரை தூண் ஒன்றில் 4-5 ஆட்கள் தடத்தடவென மேலே ஏறி செல்லும் நிழல் உருவங்கள் தென்பட்டன. அவர்கள் யாரோ ஒருவனை கட்டி தூக்கி கொண்டு போவது போலவும் தென்பட்டது. அவர்கள் ஏன் நெருப்பு கொப்பரை தூண் மீது ஏறுகிறார்கள்? அப்படி யாரை பரபரவென இழுத்து தூக்கி கொண்டு போகிறார்கள் என்று கேட்டான் வீரசேகரன். நம்முடைய மாரிச முதலியைத்தான் என்றான் ஜனநாதன். எதற்காக? நெருப்பு கொப்பரைக்குள் தூக்கி போடுவதற்குத்தான். துரதிருஷ்டவசமாக நம்முடைய இராமாயணப்படி மாரிச வதைப்படலம் நெருப்பு கொப்பரைக்குள் தான் நடைபெற வேண்டியிருக்கிறது. போலி இலக்கியங்களின் முடிவும் அந்த நெருப்பு கொப்பரைக்குள் தான் இருக்கிறது.
நம்முடைய மாரிச முதலி கொண்டு போன ஓலையை நம்பி வீரபாண்டியன் வெளியேறி இருக்கும்போது ஓலையை கொண்டு போன புலவர் மீது மட்டும் அவன் நம்பிக்கை உற்று யாராவது நெருப்பு கொப்பரைக்குள் தூக்கி போடுவார்களா? ஏன் போட மாட்டார்கள்? ஓலையின் பின் குறிப்பாக உள்ள வாசகப்படிதான் அவர்கள் செய்கிறார்கள். என்ன சொல்கிறாய்? அந்த பின் குறிப்பு வாசகத்தை நீதானே உன் அன்னராஜனை கொண்டு எழுதி சேர்த்தாய்? ஆமாம், நான் தான் எழுதச் செய்தேன். ஆனால் உங்களிடம் அதை நான் படித்து காண்பித்த விதம் வேறு, அதை எழுதச் செய்த விதம் வேறு. அப்படி என்ன, அதில் மாறுபாடாக எழுதி சேர்த்தாய் என வீரசேகரன் ஆத்திரத்துடன் கேட்டான். இந்த ஓலை கொண்டு வரும் புலவன் வெறும் வேடதாரி, நம்பிக்கை துரோகியாக கூடியவன், ஸ்ரீஹத்தி சிசுகத்தி செய்த மகாபாவி. இவன் தனக்குரிய மரண தண்டனையை அனுபவிக்கும் போது இவனுடைய மரணமும் ஒரு நல்ல காரியத்திற்காக உபயோகப்பட வேண்டும் என விரும்பி இவனை அனுப்பியிருக்கிறோம். இந்த ஓலையை படித்து முடித்ததும் இதை கொண்டு வருபவனை தூக்கி நெருப்பு கொப்பரைக்குள் போட்டுவிடுவோம் என ஜனநாதன் சொன்னதை கேட்ட வீரசேகரன் அளவிறந்த ஆக்ரோஷமுற்று, அக்கிரமம், அக்கிரமம், அநியாயம் இது, மகா பாவகரமான படுகொலை என்று கத்தினான். ஆனால் ஜனநாதனோ சிரித்து கொண்டே, உணர்ச்சி வசமாக அதே தம்பி, மாரிச முதலி தனக்குரிய தண்டனையைத்தான் அனுபவிக்கிறான். அவன் தன்னிடம் வந்த ஒரு பெண்பார் புலவரிடம் துராகிருதமாக நடந்து அதன் மூலம் பிறந்த சிசுவை சிசுகத்தி செய்தான் என்பதும், அதைத் தொடர்ந்து அதன் தாயையும் ஸ்ரீகத்தி செய்தான் என்பதும் அழிக்க முடியாத உண்மைகள். அரசியல் செல்வாக்கால் அவற்றை அழித்து விடலாம் என மனப்பாலம் குடித்தான் அவன். அதோடு அவன் என் பரம எதிரி. அந்த கோச்சொல்லி உயிரோடு இருக்கும் வரை எனக்கும் ஆபத்து. அப்போது நெருப்பு கொப்பரைக்குள் தூக்கி போடப்படும் மாரிச முதலியின் பயங்கரமான அலறல் கேட்பது போல இருந்தது. அதை பார்க்க சகிக்காமல் வீரசேகரன் ஒரு கண நேரம் கண்ணை மூடிக்கொண்டான். இவ்வாறு மாரிச முதலியை பழி தீர்க்காதிருந்தால் இந்நேரம் அவன் நெருப்பு கொப்பரைகளை கவிழ்த்து வீரபாண்டியனின் ஆட்களை புசுக்கி இருப்பான். கோட்டையை நான் வெகு சுலபமாக கைப்பற்றி இருக்கலாம். அக்கிரமம், நம்பிக்கை துரோகம், தேச துரோகம், ராஜ துரோகம், எல்லாவற்றிற்கும் மேலாக நட்பு துரோகம் என வீரசேகரன் சீறினான். தம்பி சீராதே, குயுக்தியான முறையில் குறுக்கு வழியில் கோட்டையை கைப்பற்ற விரும்புவது உன் வீரத்திற்கு அழகல்ல, அது தர்மமும் அல்ல. நேரான வழியிலே முற்றுகையிட்டு முறைப்படி ஆடையூர் நாடாழ்வாரின் 30,000 போர் வீரர்களையும் உயிர் பலி கொடுத்து 3 கோட்டை வாசல்களையும் உடைத்தெறிந்து உள்ளே நுழைவதுதான் தர்ம யுத்தம். அதுதான் உன் நேர்மைக்கும் வீரத்திற்கும் ஏற்றது என்றான் ஜனநாதன். ஆடையூர் நாடாழ்வாரின் 30,000 போர் வீரர்களையும் உயிர் பலியிட்டு அவருடைய படைபலத்தை குறைத்து உனக்கு சம பலமாக்குவதுதான் உன்னுடைய ஒரே நோக்கம். அந்த நோக்கத்தை நான் எப்போதுமே மறைக்க முயன்றதில்லையே. மந்திர ஆலோசனை சபையில் கூட அதை மறைக்கவில்லையே. புத்தியுள்ளவனாக இருந்தால் அப்போதே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கு உன் சுயநலம்தான் முக்கியம். நான் கோட்டையை கைப்பற்றுவதை பற்றி உனக்கு அக்கறை இல்லை. உன்னை விட எனக்குத்தான் அதில் அக்கறை அதிகம். கோட்டையை நிச்சயம் நீ கைப்பற்றத்தான் போகிறாய். ஆனால் 30,000 போர் வீரர்களை பலி கொடுத்த பிறகு? பலி கொடுக்கத்தான் போகிறேன். இப்போது அதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லையே. ஆனால் என் சபதத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறோனோ தெரியவில்லை. ஜனநாதா, நான் வீரபாண்டியன் மனைவியை சிறைப்பிடிக்காவிட்டால் என் தலைக்கு மரணம் காத்திருக்கும் என்று உனக்கு நன்றாக தெரியும் தானே? உன்னை விட அது எனக்கு வெகு நன்றாக தெரியும் வீரசேகரா. நீ உன் சபதத்தை காப்பாற்றத்தான் போகிறாய். அது என் உதவியால் தான் நடைபெறப் போகிறது. ஆனால் வீரபாண்டியனை தப்பியோட விட்டுவிட்டாய். வீரபாண்டியனின் மனைவியைத்தான் நீ சிறைப்பிடிப்பதாக சபதம். வீரபாண்டியன் நம் சோழ சாம்ராஜ்யத்தின் எதிரி. அவன் ஒரு புலவர் வேடத்தில் வெளியே போவான் என எதிர்பார்ப்பது எனக்கு அவசியப்படவில்லை. அதை நீ முன்பே ஆலோசித்திருக்க வேண்டும். அரசருக்கு தெரிந்தால் உன்னை பற்றி என்ன நடவடிக்கை எடுப்பார் என்று கேட்டான் வீரசேகரன். நீயே வேண்டுமானாலும் அதை அரசருக்கு தெரிவித்துவிடு. இது போன்ற விஷயங்களை தன் காதுகரை எட்டவிட்டு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகிறானே என அரசர் உன்மீதுதான் கோபப்படுவார். நான் 3 கோட்டை வாசல்களையும் உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தால் எத்தகைய காட்சியை காண்பேன் தெரியுமா? தனிமையில் கோட்டையில் அகப்பட்டுக் கொண்ட வீரபாண்டியன் மனைவி
எதிரிகளின் கையில் சிக்க விரும்பாமல் வேள்வி தீ வளர்த்து அதற்குள் அக்னி பிரவேசமாகி விடுவாள். அப்போது நான் சபதம் நிறைவேறாமல் தற்கொலை செய்து கொள்வதை விட இப்போதே உன் கையால் என்னை கொன்று விடுவது நல்லது. சுற்றி வளைத்து நீ எதிர்பார்ப்பதும் என் மரணத்தை தானே. என் ஒருவனிடமாவது உன் கோரிக்கையை நேரிடையாக முடித்துக் கொள் ஜனநாதா. இல்லை, அனாவசியமாக உன் மரணத்தை விரும்பவில்லை. சித்தம் கலங்காதே வீரசேகரா. நீ நிச்சயம் வீரபாண்டியின் மனைவியை உயிரோடு சிறைப்பிடிக்கத்தான் போகிறாய். அதற்குத்தான் என் குயிக்தி முறை தேவைப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அதை உபயோகிப்பது உன் வீரத்துக்கு கலங்கமும் இல்லை. என்ன சொல்கிறாய்? ஆம் தம்பி, உன் கையில் வாள் உண்டு. உன் கைவசம் 30,000 வீர தோள்களும் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக நானும் இருக்கிறேன். உன் வெற்றியை பற்றி என்ன கவலை உனக்கு? என்னால் உன்னை நம்ப முடியவில்லை. நீ மாரிச முதலி விஷயத்தில் நடந்து கொண்ட பயங்கரமான முறையை பார்த்த பிறகு உன் சம்பந்தம் எதுவுமே எனக்கு பயமாக இருக்கிறது ஜனநாதா. பகைவரிடம் நான் அனுசரிக்கும் முறையை கொண்டு நண்பர்களிடமும் அவ்வாறுதான் நடந்து கொள்வேன் என என்னை எடை போடாதே. நண்பனின் சபதத்தை நிறைவேற்றுவது என் பொறுப்பு. நான் உன் நண்பனா பகைவனா என்பதே இன்னும் எனக்கு விளங்கவில்லையே. விளங்க வைக்கக்கூடியது நட்பல்ல. எனக்கு அவ்வளவு அறிவில்லை. உன்னை நண்பனாக பாவிப்பதா பகைவனாக பாவிப்பதா என இன்னும் நான் முடிவு கட்டவில்லை. அது உன் உணர்ச்சியை பொறுத்தது மட்டுமல்ல, என் அறிவையும் பொறுத்தது. ஆனால் ஒன்று கூற விரும்புகிறேன் வீரசேகரா. உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது உன் சபதத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் வெடுக்கென வெளியேறினான். சற்று நேரத்திற்கு பிறகு வீரசேகரன் அந்த பாசறையை விட்டு வெளியே வந்து தன் உடைவாளை உருவி வீசி பிடித்து, போர் வீரர்களை, நெட்டூர் கோட்டையை கைப்பற்றாமல் இந்த வீரசேகரன் உயிரோடு வீடு திரும்புவதில்லை என வீர பிரதிஜை செய்கிறேன். புறப்படுங்கள். 3 நாளில் 3 கோட்டை வாசல்களையும் உடைத்தெறிய முயலுவோம். இளம் வீரர்களை, மரணகுமரி மனம் உவந்து அளிக்கும் சிவந்த முத்தத்தை ஏற்க தயாராகுங்கள். எல்லோருமே சர்வ தியாகத்திற்கும் சித்தமாக இருங்கள். இன்று சூரிய அஸ்தமனத்தின் இரத்த சிவப்புக்குள் இரத்த வெள்ளத்தில் நீந்தி 2வது கோட்டை வாசலை உடைத்தெறிவோம். புறப்படுங்கள் என வீர முழக்கமிட்டான். மடை திறந்த வெள்ளம் போல சேனை வெள்ளம் 2வது கோட்டை வாசலை நோக்கி பாய ஆரம்பித்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.